கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு தமிழக அரசாங்கம் தத்தளித்து கொண்டிருப்பதை நம் அன்றாட செய்திகள் மூலமாக பார்த்து வருகிறோம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு சில நடந்த குழப்பத்திற்கு பிறகு இபிஎஸ் என்பவர் பொறுப்பேற்றார். ஆனால் இன்றைக்கு தமிழக மக்கள் ஒரு யுபிஎஸ் தேவையோ என்ற நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான நிர்வாக குழப்பங்கள், நிர்வாக சீர்கேடுகள் நடந்து கொண்டிருப்பதை வெளிப்படையாகவே பார்க்க முடிகிறது. ஒரு பிரச்சனைக்கு யாரை அணுக வேண்டும் என்று இன்றைக்கு மக்களுக்கு தெரியவில்லை. யாரிடத்திலே அதிகாரம் இருக்கிறது என்று தெரியவில்லை. சம்பந்தப்பட்ட துறைக்கு போனாலும் கூட எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, கொஞ்ச நாள் காத்திருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அவநிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் யாராக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், யாருக்கும் வக்காலத்து வாங்கவில்லை. எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு சேவை செய்வதற்குத்தான் அவர்கள் பொறுப்படுத்திக் கொண்டிருக்காக தவிர, தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு மக்களுடைய நன்மதிப்பை பெறுவதை விட எம்எல்ஏக்களுடைய நன்மதிப்பை எப்படி பெறுவது, எம்எல்ஏக்களை எப்படி தக்க வைப்பது என்பதில் தான் எல்லா கோஷ்டிகளுமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, இந்த குழப்பத்தை பயன்படுத்தி பாஜக எப்படியாவது தமிழகத்திலே காலூன்றலாம் என்ற ஒரு ஒரு சிந்தனை இன்றைக்கு அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களிலே அவ்வப்போது தமிழகத்திலே சில வருமான வரி ரைடு நடக்கிறது, சோதனை நடக்கிறது, நடக்கட்டும். அவர்கள் சட்டத்தின் பிரகாரம் எதனாலும் செய்யட்டும், அது உள்ளுக்குள்ள நம்ம எந்த கருத்து சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு வருமான வரித்துறை ஒரு ஒரு ரைடு நடக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட்டை சொல்லணுமா இல்லையா? ஒரு அமை மந்திரியினுடைய வீட்டில் போய் வருமான வரி, சுகாதாரத்துறையுடைய மந்திரியுடைய வீட்டில் வருமான வரி நடக்கிறது, சில ஆவணங்களை கைப்பற்றுவதாக சொல்கிறார்கள், அவர் வந்து தவறு செய்திருக்கிறார் என்ற செய்தியை கசைவிடுகிறார்கள். அதற்கு பிறகு மீண்டும் அவர் அமைச்சராக இருக்கிறார். உண்மையிலே அவர் தவறு செய்தாரா இல்லையா? இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும், இருந்தால் அதற்குரிய தண்டனை கொடுக்க வேண்டும். ஒண்ணுமே மக்களுக்கு சொல்லல. காரணம் என்ன? பாஜக அரசாங்கம் தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு ஆளையும் மிரட்டி நான் சொல்வதை கேட்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் நீங்க ஆட்சி நடத்த முடியாது என்ற ஒரு சிந்தனை இங்கே பரவி விடுவதை வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தமிழகத்திலே அரசியல் அனாதையாகிவிட்ட இந்த பாஜக அரசாங்கம் இது போன்ற செயலை செய்துவிட்டால் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொஞ்சம் கூட மதிப்பு இல்லை, அவர்களுடைய ஆளை கூட தக்க வைக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப யாராக இருக்கட்டும், ஆள்வது யாராக இருக்கட்டும், அது எடப்பாடியாக இருக்கட்டும், டெட்பாடியாக இருக்கட்டும், தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும். மக்களிடத்திலே ஓட்டுகளை பெற்றிருக்கிறார்கள், பல கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது, தேர்தலுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பை விட நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் முஸ்லிம்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கு